வணக்கம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு டெங்கு பாதிப்பில்லாத நிலையை ஏற்படுத்த வேண்டும் என சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை மாநிலத்தில் டெங்கு காய்ச்சலால் கடந்த 2018 ஆண்டு 581 பேரும் 2019 ஆண்டு 238 பேரும் 2020 ஆண்டில் 651 பேரும் 2021 ஆண்டு 1625 பேரும் கடந்த 2022 ஆண்டு 1673 பேரும் நடப்பு 2023 மே வரையில் 677 பேரும் பாதிக்கப்பட்டனர். டெங்கு பாதிப்புக்கு கடந்த 2016 ஆண்டு முதல் 2018 ஆண்டு வரையில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆண்டுதோறும் மே 16 தேதி தேசிய டெங்கு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஆகவே புதுவையில் ஏடிஎஸ் கொசு உற்பத்தியை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் செயல்பட வேண்டும். அதற்கு நன்னீரில் கொசு உற்பத்தி ஏற்படாத வகையில் மக்கள் நீரை சேமிப்பது அவசியம். மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு டெங்கு இல்லாத புதுவை என்ற நிலையை ஏற்படுத்த உறுதியேற்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. கள்ள சாராயம் கடத்தலை தடுக்காமல் புதுச்சேரியிலிருந்து சாராயம் கடத்தி வருவதாக கூறி பிரச்சினையை ஸ்டாலின் திசை திருப்ப முயல்வதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளது. செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குறித்த 10க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். இதற்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். கள்ளச்சாராயம் கடத்தலை தடுக்க தவறிவிட்டு இந்த சாராயம் புதுச்சேரியிலிருந்து கடத்தி வரப்பட்டதாக கூறி இப்பிரச்சினையை ஸ்டாலின் திசை திருப்புகிறார் என்றும் புதுச்சேரியிலிருந்து எரிசாராயம் கடத்துவதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு புதுச்சேரி கலால் துறையினர் விளக்கம் அளிக்க வேண்டும் என தெரிவித்த அன்பழகன் தமிழக போலீசார் நினைத்தார் புதுச்சேரியில் சாராயம் கடத்துவதை தடுக்க முடியும். மேலும் போலி மதுபானம் தயாரிப்பவர்கள் கடத்தலில் ஈடுபடுபவர்களை கைது செய்வது மட்டுமின்றி அவர்களின் சொத்துக்களையும் போலீசார் பறிமுதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். ஆன்மீகத்தால் ஈர்க்கப்பட்ட ஜப்பான் நாட்டை சேர்ந்த 20 பேர் உலக நன்மை வேண்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் மண்டியிட்டு பக்தி பரவசத்துடன் சிறப்பு பூஜை செய்தனர். கடந்த சில ஆண்டுகளாக உலகமே கொரோனா தொற்று உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி ஏராளமான மனித உயிரிழப்புகள் ஏற்பட்டது. மேலும் ஆண்டுதோறும் பல்வேறு உருமாறிய கொரோனா நாட்டு மக்களை மிரட்டி வருகின்றது. மேலும் இதுபோன்ற கொடிய நோய்களிலிருந்தும் உலகமே விடுபட வேண்டி அனைவரும் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆன்மீக பூமியான புதுச்சேரியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் குடியிருப்பு வாசிகள் இங்கு வசித்து வருகின்றனர். இதில் ஆன்மீகத்தால் ஈர்க்கப்பட்ட ஜப்பான் நாட்டை சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் உலகம் பல்வேறு கொடி நோய்களிலிருந்து விடுபட்டு நன்மை பெற வேண்டி சிறப்பு பூஜை செய்தார்கள். அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட ஜப்பான் நாட்டுக்காரர்கள் மணக்குள விநாயகருக்கு பிடித்தமான தாமரைப்பூ மற்றும் அருகம்புல் வைத்து சிறப்பு வழிபாடுகளை நடத்தினார்கள். சிவ ஆதின பாலகும்ப குருமுனி தலைமை ஜப்பான் தொழிலதிபர் கோபால் சுப்பிரமணி முன்னிலையில் நடைபெற்ற இந்த சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்ட ஜப்பானியர் மணக்குள விநாயகர் முன்பு தரையில் அமர்ந்து மண்டியிட்டு உலகம் நன்மடைய வேண்டுமென்றி பக்தி பரவசத்துடன் வழிபாடு செய்தனர். இந்த சிறப்பு வழிபாட்டுக்கான ஏற்பாடுகளை பழனி புலிப்பாணி ஆசிரமம் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மேலும் இம்மாதம் நடைபெற உள்ள போக ஜெயந்தி விழாவில் இவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் கிராமப்புற பெண்களுக்கு 100 நாட்கள் தொடர் வேலை வழங்க வனத்துறை உதவியுடன் நாற்று பண்ணை அமைக்கும் திட்டம் முதல்வர் மற்றும் அமைச்சர் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் 800,000 மனித நாட்களுக்கான ஒப்புதல் மத்திய அரசால் அளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பல்வேறு உத்திகளின் அடிப்படையில் புதுவை மாநில வனத்துறையின் தொழில்நுட்ப உதவியுடன் இணைந்து நாற்று பண்ணைகள் அமைத்தல், சமூக காடு வளர்ப்பு திட்டம் அதாவது மரக்கன்றுகள் நட்டு பராமரித்தல் மற்றும் புதுவை மாநிலத்திற்கு உகந்த வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு பணிகளை மேற்கொள்ள 100 கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி மூலம் 100 நாட்கள் வேலை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது.
முதல் நாற்று பண்ணைத் திட்டம் விதைகளை தூவி துவக்கி வைக்கப்பட்டது. இந்த விழாவில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு சாய் சரவணன் குமார் முன்னிலை வகித்தார். சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், நமச்சிவாயம், உள்துறை அமைச்சர் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து தொண்டமனத்தம் கிராமத்தில் அன்சாரி சாமி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற துறை நாற்றுப்பனை துவக்க விழாவின் போது ரூபாய் 2 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை புதுவை முதல்வர் அவர்களால் மகளிர் கூட்டமைப்புகளுக்கு வழங்கப்பட்டது. சுய உதவி குழுவினருக்கு வங்கி நேரடி கடன் ரூபாய் 1 கோடி 6 லட்சத்தி 20,000 வழங்கப்பட்டது. வட்டார அளவிலான கூட்டமைப்பில் இருந்து பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்பிற்கு நேரடி கடனாக ரூபாய் 60 லட்சமும் சமுதாய மூலதன நிதி மற்றும் நலிவுற்றோர் வறுமை குறைத்திருப்பு நிதி ரூபாய் 1,50,000 நிதியும் உற்பத்தியாளர் குழுவிற்கு துவக்க நிதியாக ரூபாய் 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் வட்டார வளர்ச்சி அதிகாரி வாய்சாக் பாகி அவர்கள் வரவேற்புரையாற்றினார் மற்றும் நிறைவாக இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி கலைமதி நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை ஓய்வு விடுதியில் சிபிஐ அதிகாரிகள் திடீரென முகாமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற பணிகளில் முறையீடு நடந்துள்ளதாக ஆதாரங்களுடன் வந்த தகவலின் பேரில் புதுச்சேரிக்கு சிபிஐ வந்துள்ளதாக தெரிகிறது. ஜிப்மர் விடுதியில் முகாமிட்டுள்ள சிபிஐ அதிகாரிகள் புதுச்சேரி தொழில்பேட்டை பகுதியில் சோதனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. புதுச்சேரியிலிருந்து சிபிஐ திடீரென முகாமிட்டுள்ளது அரசியல்வாதிகளை மட்டுமின்றி தொழிலதிபர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. பணி நிரந்தரம் மற்றும் நிலுவையில் உள்ள போனஸ் தொகையை வழங்க கோரி புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை சாலை போக்குவரத்து கழகத்தில் 200க்கும் மேற்பட்டோர் 9 முதல் 15 ஆண்டுகளாக தினக்கூலி ஊழியர்களாகவும் ஒப்பந்த ஊழியர்களாகவும் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரியும் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று ஓட்டுநர், நடத்துனர் என 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரியும் கடந்த 3 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள போனஸ் தொகையை வழங்க கோரியும் அலுவலக வாசலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். 100 நாட்கள் வேலை திட்டத்தில் புதுவை மாநிலத்துக்கு மத்திய அரசு நிகழாண்டில் ரூபாய் 120 கோடி நிதி அளித்துள்ளது என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் கிராமப்புற பெண்களுக்கு 100 நாட்கள் தொடர்ந்து வேலை வழங்க வனத்துறை உதவியுடன் நாற்றுப்பனை அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. புதுச்சேரி விளியனூர் தொண்டமனத்தம் கிராம பஞ்சாயத்தில் நடைபெற்ற நாற்றுப்பண்ணை திட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு 1வது விதைகளை தூவி திட்டத்தை தொடங்கி வைத்தார். மேலும் தொண்டமாநத்தம் கிராமத்தில் அன்சாரி சாமி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரூபாய் 2 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மகளிர் சுய உதவி குழுவினருக்கு முதல்வர் வழங்கினார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய்ச்சி சரவணன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மத்திய அமைச்சரை மாநில அமைச்சர் சந்தித்து பேசி 100 நாள் வேலை திட்டத்திற்கு ரூபாய் 120 கோடி நிதி பெறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆண்டுக்கு ஒவ்வொருவருக்கும் 100 நாட்கள் வேலை வழங்கலாம். தினமும் அளிக்கும் கூலியும் உயர்த்தப்பட்டுள்ளது. மாநிலத்தில் சாலை மேம்பாட்டு நிதியை முழுமையாக செலவிட்டாலே தொடர்ந்து மத்திய அரசு நிதி கிடைக்கும். ஆகவே நிதியை முழுமையாக செலவிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜா நகர் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பது குறித்து அதிகாரிகளுடன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு பகுதியான ராஜா நகர் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பது குறித்து ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகளுடன் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார்.
ஆய்வின்போது ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பதற்கு கட்ட வேண்டிய கட்டிடம் மற்றும் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரியிடம் கேட்டறிந்தார். ஆய்வின்போது அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தினர் மற்றும் அப்பகுதி மக்கள் பலர் உடனிருந்தனர். புதுவையில் கள்ள சாராயம் உற்பத்தி செய்யப்படுகிறதா என போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக புதுச்சேரி கலால்துறை துணையாணை சுதாகர் விடுத்துள்ள செய்தி குறிப்பில் புதுச்சேரியில் தமிழக மதுபானங்கள் போலியாக தயாரித்து கடத்தப்படுவதாகவும் எரிசாராயம் கடத்தப்படுவதாகவும் வந்த தகவலின்படி கலால்துறை தாசில்தார் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு புதுவையில் அனைத்து பகுதிகளும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த தனிப்படை நான்கு வழக்குகளில் இதுவரை ரூபாய் 66,33,960 மதிப்புள்ள 433 பெட்டி மதுபானங்களையும் 1,425 லிட்டர் எரிசாராயம் மற்றும் 3 வாகனங்களையும் கைப்பற்றி 18 குற்றவாளிகளை கைது செய்துள்ளது. தமிழக சம்பவத்தை தொடர்ந்து புதுச்சேரி தமிழக எல்லைப் பகுதிகளில் எரிசாராயம் மற்றும் போலி மதுபானங்கள் கடத்தல் மற்றும் விற்பனை தடுக்க கலால்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர் மீது புதுவை கலால் விதிகளின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய கலெக்டருக்கு பரிந்துரைக்கப்படும் என்று எச்சரிக்கப்படுகிறது. தொடர்ந்து சோதனைகள் நடத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை வயல்வெளி நகரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்யும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளதால் 2 நாள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுவை பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செய்தி குறிப்பில் புதுவை வயல்வெளி நகரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்யும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் 17 மற்றும் 18 தேதி நண்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை குடிநீர் விநியோகம் தடை செய்யப்பட உள்ளது. இதனால் ஜே ஜே நகர், என்எஸ்சி போஸ் நகர், தென்றல் நகர், யோகலட்சுமி நகர், என்ஜினியர்ஸ் காலனி, சரஸ்வதி நகர், அன்னை தெரேசா நகர், மூலகுளம், உழர்கரை, வயல்வெளி நகர், கம்பன் நகர், மரியாள் நகர், தேவா நகர், சிவகாமி நகர், வள்ளலார் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரிக்கு வந்த ஆம்னி கார் திடீரென தீப்பற்றி எரிந்த நிலையில் காரில் இருந்தவர்கள் வெளியேறியதால் விபத்து தவிர்க்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பகுதியை சேர்ந்தவர் ஆறுமுகம். இவர் ஆம்னி காரை புதுப்பிப்பதற்காக புதுச்சேரிக்கு வந்து கொண்டிருந்தார். வாகன புதுப்பிப்பதற்காக வரும் வழியில் பெயிண்டிங் மற்றும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் செய்த நிலையில் தனது குடும்பத்துடன் மதகடிப்பட்டு அருகே காரில் வந்து கொண்டிருந்த போது திடீரென காரானது புகை மூட்டத்துடன் எரிய தொடங்கியது. உடனடியாக ஆறுமுகம் மற்றும் அவரது குடும்பத்தினர் காரிலிருந்து வெளியேறிய நிலையில் காரானது முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை முற்றிலுமாக அணைத்தனர். வண்டியில் ஏற்பட்ட எலக்ட்ரிக் கோளாறு காரணமாக தீ பிடித்ததாக தீயணைப்பு துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கண்டமங்கலம் போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தெருபூனை தொகுதிக்குட்பட்ட கொத்தபுரி நத்தம் கிராமத்தில் 200 கிலோவாட்ஸ் கொண்ட புதிய மின்மாற்றியை மக்களின் பயன்பாட்டிற்காக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். தெருபூனை தொகுதிக்குட்பட்ட கொத்தபுரி நத்தம் பகுதியில் மின் பற்றாக்குறையை சரி செய்யும் வகையில் அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் கொத்தபுரி நத்தம் கிராமத்தில் 200 கிலோவாட்ஸ் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை தொடங்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த நிகழ்ச்சியின் போது உதவி மின் பொறியாளர் பேரம்பலம், இளநிலை மின் பொறியாளர் பழனிவேல் மற்றும் மின்துறை ஊழியர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சுப்பராயப்பிள்ளை வீதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ மணக்கோள விநாயகர் ஆலயத்தின் சுவாமி திருவீதி விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் சுப்பராயப்பிள்ளை வீதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மணக்கோள விநாயகர் என்கிற மணக்கோள விநாயகர் ஆலயத்தின் 36 ஆண்டு பிரம்மோற்சவம் விழா நடைபெற்றது. இதில் காலை விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் சந்தன காப்பு அலங்காரங்களும் செய்யப்பட்டு தீபாதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வண்ணமலர் அலங்காரத்தில் சுவாமி ஜோடிக்கப்பட்டு திருவிதி விழா நடைபெற்றது.
பெரம்பை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய ஊரணி பொங்கல் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் ஊரணி பொங்கலிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வாக காலையில் ஸ்ரீ ஏழை மாரியம்மனுக்கும் ஸ்ரீ செங்கல்நீர் அம்மனுக்கும் பாலாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை அயனாரப்பன் ஆலயத்திலிருந்து ஊரணி பொங்கலிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பொறையாத்தம்மன் ஆலயத்தில் அம்மனை வர்ணித்து பொறையாத்தம்மன் கரகம் வீதி உலா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் பொங்கலிட்டு அயனாரப்பன் ஆலயத்திலிருந்து மாரியம்மன் கோவில் ஆலயத்திற்கு வீதி உலா சென்று தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து இரவு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ அயனாரப்பன், பூரணி பொற்களை சுவாமிகள் வீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மேளதாள வாத்தியத்துடன் சுவாமி வீதி உலா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆடி பாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.